கோலிவுட்டில் 4 மாதத்தில் 2 விவாகரத்து, காதல் மெல்ல மெல்ல வேகமாக செத்து கொண்டிருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களும் தெரிவித்து வராங்க. ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி பிரிந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியை இன்னும் தீரவில்லை இருக்கும் நிலையில், இந்த நிலையில் ஜெயம் ரவியும் அவரின் காதல் மனைவியான ஆர்த்தியும் பிரிந்து விட்டார்கள். காதல் திருமணம் கசந்து போவதாகத்தான் வேதனை அளிக்கிறது என்றும் பலரும் சொல்லி வராங்க. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் கோலிவுட் ரசிகர்கள் கொண்டாடிய காதல் ஜோடிகளில் ஒன்று. ஆர்த்தியை பார்த்தால் 2 மகன்களுக்கு அம்மா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இளமையாக இருக்கிறார். ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ஜோடியாக அவ்வப்போது போட்டோ ஷூட் நடத்துவதும் உண்டு. இந்த நிலையில் தானும் மனைவி ஆர்த்தியும் பிரிவு முடிவை எடுத்துவிட்டதாக சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்களும் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு ரசிகர்கள் தலையில் இடியாய் இறங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாது, ஆசையாய் காதலித்து அந்த காதலை வீட்டில் சொல்லி அனுமதி வாங்கி செய்த திருமணம் இப்படியா விவாகரத்தில் முடிய வேண்டும் என்பதே ரசிகர்களின் புலம்பலாக இருக்கிறது. திருமணமாகி 15 ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டார்கள். நேற்று திருமணம், இன்று விவாகரத்து என அவசரப்படும் ஜோடி இல்லை. அதனால் தான் ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். காதலை கொண்டாடும் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய என்ன காரணம் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இனியும் சேர்ந்து வாழ முடியாது, காதலிக்க முடியாது என்கின்ற கடினமான முடிவை எடுக்கும் நிலைக்கு அவர்கள் வந்ததைத்தான் யாராலும் ஏற்க முடியவில்லை. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் கடந்த 1 மாதம் விவாகரத்தை அறிவித்தார்கள். பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த போது 10ஆம் வகுப்பு படித்த சீனியரான ஜிவி பிரகாஷ்குமார் மீது சைந்தவிக்கு காதல் வந்தது. அப்படி உருகி உருகி காதலித்த ஜோடி பிரிந்த சோகமே தீராத நிலையில் ஜெயம் ரவி வேறு ஒரு துக்க செய்தியும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, தமிழ் திரையுலகில் 5 மாதத்தில் 2 ஜோடிகள் பிரிந்து விட்டது, அதுவும் காதலுக்கு பெயர் போன ஜோடிகள் பிரிந்து விட்டது. அதைத்தான் காதல் செய்யும் ஜோடிகளால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய யார் காரணம், என்ன காரணம் என யாருமே யூகிக்க வேண்டாம். இந்த கடினமான நேரத்தில் அவர்களை மேலும் நோகடிக்காதீர்கள் என ஜெயம் ரவியின் ரசிகர்கள் அன்பு கோரிக்கையும் வைத்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏசியா நெட் நியூஸ் நம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.